தினவல்ல ஏந்தா இங்க நவம்பர் திங்கிற்கு பிறகு நாட்டின் முக்கிய ஏந்தா பண்ண பண பயிர இருக்கிறதா இல்லையா? ஐயோ ஜாக்கிரதே, ஒரே ஒரு சிவபானா ஏந்தா பழுதா ஜெகநாட்டுக்கு வந்து இந்த அங்குள்ள தோட்டத்திற்கு தமிழ் பெயரை என்ன பூக்கணின் தமிழ் பெயரை எப்படி சொல்லலாம் எனக்கு. நான் இப்போ ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ஊரில் இருக்கேன். பாருங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இப்போ இன்னும் பழுதவில்லா சின்னவில்ல இருந்தால் இங்கே நவம்பர் திங்கிற்கு பிறகு தான் இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் அறுவடை செய்ய முடியும். தமிழ்நாட்டில் இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எப்பொழுது அறுவடை செய்ய முடியும் என்னுடன் பகிர்ந்து கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நான் உங்கள் தோழி நிலானி. பாருங்க இப்போ நான் ஒரு ரொம்ப ரொம்ப பெருசான இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் தோட்டத்தில் இருக்கேன். பாருங்க பாருங்க, பார்வத்தருக்கு எங்கெங்கும் இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இந்த செடிகள் சொல்லலாமா? பாருங்க பாருங்க, வாங்க வாங்க. நம்ம இப்போ இந்த தோடடி முழு காட்சி இப்போ வெளியே சேர்ந்து உங்களுக்கு காட்ட முடியும். அப்புறம் எங்க கூட வாங்க பாருங்க. எல்லாம் பச்சை, இன்னும் பச்சையானது இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ், சின்ன சின்ன ட்ராகன் ஃப்ரூட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சதா இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் செடி பார்ப்பது இதுவே என்னோட முன்னுமுறையாகும். நீங்க பாத்தீங்களா முன்பு? வாங்க வாங்க, நான் இப்ப ஒரு ரொம்ப ரொம்ப அழகான தோட்டத்துல நான் இருக்கேன். இது என்ன? விழுந்தா என்ன சின்ன ட்ராகன் ஃப்ரூட்ஸ் என்ன எப்படி சொல்லலாம் எனக்கு தெரியல. வாங்க பாருங்க பாருங்க, தமிழ்நாட்டுல இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் என்ன தமிழ்நாட்டின் முக்கிய என்ன பண்ண பயிர இருக்கிறதா இல்லையா என்னுடன் பகிர்ந்து கொடுங்க. ஐயோ ஜாக்கிரதே, இருக்கண்ணு பாருங்க, வாங்க ஜாக்கிரதே நடந்து செல்லவேன்னு வயல் இல்ல. இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இங்க பாருங்க, இங்க இந்த முள் இருக்குது, அத்தனாலேயே ஜாக்கிரதே இருக்கண்ணு இல்லாடடா ரொம்ப ரொம்ப வரைக்குது. இப்ப மொத்தல உங்களுக்கு முழு காட்சி கண்டு ரசிக்க முடியும். பாருங்க தொலை தூரத்துல என்னன்னா ஒரு சிறப்பான இந்த அழகான இந்த பாய்ந்து ஒரு வரம் ஒரு ஆறு பார்க்க முடியுமா? பாருங்க இந்த ஆறு அங்கேதான் இந்த ஆற்றின் பள்ளத்தாக்கில் வளர்ந்திருக்கும் ஒரு ட்ராகன் ஃப்ரூட்ஸ் தோட்டம் இதுவாகும். வாங்க கீழே கீழே போய் இந்த கிராமத்தின் இந்த வளர்ச்சி இந்த நிலைமை பாட்சி உங்களுக்கு இந்த அறிமுகப்படுத்தலாம். பாருங்க இங்க நிறைய பூச்சிகள், இந்த பூச்சிகள் இந்த இயற்கையான முறையில் இந்த தடுக்கும் சிறந்த கருவி இதுவாகும். தமிழ் தாண்டத்தில் நீங்க எப்படி இந்த பூச்சி தடுப்பு செய்வீங்க ஜாக்கிரதே? இப்ப பாருங்க இங்க வாங்க வாங்க, இங்க கொஞ்சம் அப்பாயம் கொஞ்சம் ஓகே. பாருங்க இங்க வா முச்சிலும் ஒரு இங்க ஒரு பெருசானா ஜாக்கிரதை இருக்குன்னு. ஓகே ஓகே வாங்க, நான் இப்பொழுது என்ன சீனாவின் யுன்னான் மாநிலத்தில் உள்ள ஒரு சியாங்தோங் கிராமத்துல இருக்கேன். இப்ப என்ன கிராமம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ஊர் என்ன கூறலாம் இல்லையா? ஜக்கிரதே ஜக்கிரதே பாருங்க, என்னோட ரெண்டு பக்கத்திலும் இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் செடிகள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. ஜக்கிரதே தமிழ்நாட்டில் இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எப்பொழுது இந்த அறுவடை செய்ய முடியும் என்னுடன் பகிர்ந்து கொடுங்க. ஓகே, நான் கீழே வந்து தொடர்ந்து அறிமுகப்படுத்தலாம். ஓகே, கீழே என்ன நீர், இந்த ஆற்று நீர் சரிங்க. பாருங்க எவ்வளவு ஓகே, பாருங்க இப்ப இந்த மலை அடியில் இருக்கும் இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் தோட்டம் எவ்வளவு பெருசா இருக்குது. இந்த தோட்டத்திற்கு முதலீடு இந்த 12 கோடி யென் ஆகும். ரொம்ப ரொம்ப பெருசானது.
ஆண்டுக்கு எந்த தோட்டத்திற்கு 5 கோடி யுவான் வருவாய் ஆண்டுக்கு வருவாய் கிடைக்க முடியும். எப்படி ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லையா? மேலும் இந்த கிராமவாசிகளுக்கு ஆண்டுக்கு மொத்தமாக இந்த கூடுதல் மதிப்பு இந்த 88 லட்சம் யுவான் ஆகும். எவ்வளவு அழகானது பாருங்க பாருங்க முச்சிலும். இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசானது இல்லையா? நவம்பர் திங்களில் இந்த மறுபடியும் இங்கே வந்து அறுவடை இந்த நீரில் இருக்க முடியுமா? இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் இருக்க நான் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் பறிக்கும் அனுபவம் இருக்கிறதா? வா பாருங்க பாருங்க, இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் செடிக்கிறதுக்கு முள்ள இருக்குது. இதுவே முதன்முறை நான் அறிந்தேன். பாருங்க, முதலா இந்த அங்கே கொஞ்சம் உயரமான இடத்திற்கு நம்ம வந்து உங்களுக்கு இந்த முழு காட்சி காட்டுறேன். பாருங்க, மோட்டர் சைக்கிள் இங்குள்ள இந்த தட்ப வெப்பம் வெப்பநிலை தமிழ்நாட்டில் இருந்ததை போலவே இருக்குது. அதனாலேயே இங்குள்ள இந்த செடிகளும் இந்த பழங்களும் இந்த பணப்பயிர்களும் தமிழ்நாட்டில் போலவே இருக்குது. பாருங்க, நம்ம இந்த இங்கே ஏறி இந்த கீழே எல்லாம் இந்த முழு தோட்டம் பார்க்க முடியும். அங்கே ஒரு ரொம்ப சிவப்பான இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்களா? ஜாக்கிரதே இருக்குன்னு பாருங்க, ஒரே ஒரு சிவப்பானா இந்த பழுத டிராகன் ஃப்ரூட்ஸ். பழுத்தட்டா இல்லையா எனக்கு தெரியல. ஓகே, இப்போ இங்கே ஒரு தொழிற்சாலை இருக்குது ரொம்ப பெருசு இல்லையா? ஓகே, இப்போ இந்த பக்கம் பார்க்க முடியும். இப்போ இந்த ஆறு இந்த ஆற்று நின்னேலும் பார்க்க முடியும். இப்போ சீனாவில் ஒரு சிறப்பான இந்த கொள்கை திட்டம் அல்லது திட்டம் என்ன சொல்லலாம் ஒரு இருக்குது. அதன் பெயர் இப்பின். அது அர்த்தம் என்ன? ஒரு சிறப்பான கிராமத்தில் ஊர் ஊர் எந்த தப்ப வெப்பம் இந்த வெப்பநிலை எந்த பயன்படுத்தி ஒரு சிறப்பான பணப்பயிர் வளர்ப்பு என்ற திட்டம் இப்போ சிந்தவில் நடைமுறைப்படுத்தி உள்ளது. அப்புறம் இந்த கிராமம் இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் இங்குள்ள இந்த முக்கியமான இந்த பணப்பயிர் ஆகும். பாருங்க, எவ்வளவு பெருசான இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் தோட்டம் இல்லையா? தமிழ்நாட்டில் இவ்வளவு பெருசான டிராகன் ஃப்ரூட்ஸ் தோட்டம் இருக்கிறதா இல்லையா? இன்னுடன் பகிர்ந்து கொடுங்க. அடுத்த தடவை இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அங்குள்ள தோட்டத்திற்கு நான் போக விரும்புகிறேன். கொஞ்சம் பயப்படலை. ஐ ஜாக்கிரதை. ஐயா ஐயா ஐயா, முழு இருக்குது. ஓகே, இப்போ எப்படி நான் இஞ்சு இஞ்சு அழகா இல்லையா? இந்த சிறப்பான தோட்டத்தில் இப்போ உங்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும். பகிர்ந்து கொள்ள தவறாறீங்க. ஐ நான் இன்னும் சொல்ல வேண்டாம். இன்னும் முட்டியில் ஒரு இந்த சிறப்பான ஃப்ளவர் இந்த பூக்கள் பார்த்தீங்களா? இந்த தமிழ்நாட்டில் நிறையா காணப்படலாம். அதனாலயே பாருங்க, அங்கே இந்த பூச்செடி இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த கோவையில் வசித்த பூத்து இந்த பூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலேயே இங்கே இங்குள்ள இந்த வெப்பநிலை பார்க்க முடியுமா? ஆனால் தமிழ் பெயர் இந்த பூக்கு நீ தமிழ் பெயர் எப்படி சொல்லலாம் எனக்கு நான் மறைஞ்சிதேன். நீங்கள் சொல்லுங்க. ஓகே சரிங்க, இப்போ உங்களுக்கு வணக்கம் சொல்லலை. பாய் பாய்.